ஆசான் அவர்களின் திருவடியை பற்றினால் பழம் கூட காயாக மாறும் என்று ஆசான் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைக்கும் வணக்கம். இந்த சங்கத்திற்கு தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடிச்சினார்கள். அவர் ஈடு வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். முருகன் தான் சொன்னார், கொஞ்சம் பேசினார். முருகப்பெருமானே, முருகப்பெருமான் பெருமையை பேசுறதுக்கு 100 கோடி வருஷம் ஆகுனா என்னடா அவ்வளோ பெருமைண்ணா? ஏய், எல்லா உயிரும் பிறந்தா சாவதான் வேணும். இந்த உலகத்தில் எந்த உயிரும் பிறந்தால் சாவதான் வேணும். ஆனால் அவன் மட்டும் சாவலை. விளையாட்டு எப்படா சாவம் பிறந்தான? அதான் மூச்சு வசப்பட்டுச்சு அவனுக்கு. அப்படியே செந்திச்சான். ஏன் மனுஷன் செத்து தான் அப்போ மூச்சு ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துதான் எடுத்துல எதுவும் நேரம் நட நேரம் நம்ம நேரம் அது நட நேரம் டக்குனு குடும்பத்தை ஓடிச்சு மூச்சு கிடக்கலையும் பிள்ளைங்க சேர்ந்துச்சு குடும்பத்தை ஓடிச்சு அப்படிக்கே தெரியல. ஒரு 22 வருஷம் ஆச்சு. அப்படியே நேரம் மாறிக்கிட்டே வருது. நேரம் மாறுது, நிரந்தரம் மாறுது. ஏய், நிரந்தரம் மாறுது, நிறம் மாறுது, உடம்பு தக்க தக்கன்னு இருக்கு. இந்த வாய்ப்பு எல்லாரும் அப்பதான் சொன்னாரு, இந்த வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் உண்டு, மாற்றம் உண்டு தானே. அப்போ கிழவன் வாலிபனாகலாம் கிடையாது. பழம் காயா, காய் தான் பழமாகும். ஆனால் பழம் எப்படா காயாகண்ணா ஆகும்? எப்படி ஆகுண்ணா? என் திருவடியை பற்று நான் வாய்ப்பு பெற்றேன். பழம் காயாகலாம், கிழவன் குமரனாகும். கிழவன் குமரனாக எப்படி குமரனாக? அதான உண்மை. முதல்ல கண்டுபிடிச்சேன்டா நான். இப்போ எப்படியா கண்டுபிடிச்சேன்டா? ஒரு 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, 100 கோடி ஆண்டுக்கு முன்னாடி. எதே 100 கோடி ஆண்டா? அதே கடுக்குதாண்டா. 100 கோடி ஆண்டுக்கு முன்னாடி ஏன் மனிதன் சாகணும்? அப்போ மூச்சு காட்டு இயங்குவதை பற்றி அறியணும். மூச்சு காட்டை பற்றி அறியறதுக்கு 3 கோடி வருஷம் ஆச்சு. 100 கோடி வருஷம், இப்போ 100 கோடி வருஷமா? ஆமாப்பா, எத்தனையோ மனிதன் தோன்றியிருக்கான், எல்லாம் சாகுறான். சாகும்போது மூச்சு இல்லை. அப்போ ஏன் மூச்சு இல்லை? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 100 கோடி வருஷம் ஆச்சு. நடக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.